السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على سيدنا ومولانا محمد مبارك وسلم. اللهم திருப்பெயர் களை எப்பொழுது உரைத்தாலும் நன்மைகளே கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ் அதை லேசாக்கி விடுவான். மகத்துவம் நிறைந்த அல்லாஹ்வின் திருப்பெயரை சரியான முறையிலே உச்சரிக்க வேண்டும். மூன்று தடவை சலவாத் ஓதிவிட்டு யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று 40 தடவை சொல்ல வேண்டும். ஒழுவில் இருந்தாலும் சரி, ஒழுவில்லாவிட்டாலும் சரி, நடந்து கொண்டும் சொல்லி கொண்டே போகலாம். வண்டியை ஓட்டும் போதும் ஓட்டிக்கொண்டே சொல்லலாம். வீட்டில் அமர்ந்து கொண்டும் சொல்லலாம். எந்த நிலையிலும் அல்லாஹ்வின் பெயரை எந்த இடத்தில் உச்சரித்தாலும் அதனுடைய பலன்களே தனி. அல்லாஹ் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவன். ஆதலால் அல்லாஹ்வின் திருப்பெயரை மூன்று சலவாத்து கூறிவிட்டு 40 தடவை யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று சொல்லிய வண்ணம் தினந்தோறும் செய்து பாருங்கள். உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் இன்ஷா அல்லாஹ் விரைவிலே தீர்ந்துவிடும். இதை செய்வதற்கு சிறப்பான நேரம் ஒன்று இருக்கின்றது. ஃபஜர் தொழுகை முடித்து உடனடியாக அதே இடத்தில் அமர்ந்து 3 தடவை சலவாத் ஓதிவிட்டு யா அல்லாஹ் என்று 40 முறை விக்கிர் செய்து மீண்டும் 3 சலவாத்தை சொல்லி அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டால் அல்லாஹு தாலா நம்மளுடைய துவாவை ஏற்பவனாக இருப்பான் இன்ஷா அல்லாஹ். இதை தாங்களும் செய்து பயன்பெறுங்கள். தங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்து இதை நீங்கள் அல்லாஹ் என்ற திருப்பெயரை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 40 தடவை ஓதி வாருங்கள். 40 நாட்கள் பெண்கள் ஃபஜர் தொழுகையை தொடர முடியாது. மாதவிடாய் காலத்தில் விடுபட்டது போக மீண்டும் தொடர்ச்சியாக தொழுகை முடித்து 40 நாட்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து விடாமல் யா அல்லாஹ் எனும் இந்த வசிபாவை செய்து வந்தால் நாம் யாரிடத்திலும் அல்லாஹ்வை தவிர வேறு எவரிடத்திலும் கையேந்தும் நிலை நமக்கு வரவே வராது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் நமக்கு போதுமானவன். அவனே என்றும் எமக்கு யாதுமானவன். நாம் கையேந்த மிகுதியானவன் இறைவன் அல்லாஹ் ஒருவன்தான் தகுதியானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.